வாங்க நண்பர்களே, மீண்டும் மாதிரி தேவையில்லை சந்திச்சதில் எனக்கு மிக மகிழ்ச்சிக்காக நம்ம இன்னைக்கு நம்மளோட கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ப்ரீக்வல் அதாவது ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் எபிசோட் 1 வந்துருச்சு. ஸோ அதை நம்ம ஷார்ட்டாக ரிவ்யூ பண்ணிடலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்மளோட டெனிஸ் டார்கேரன் நம்மளோட ஜான் ஸ்டோன் கையில் இறந்து போய் சும்மா 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை தாங்க இது. நம்மளோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜாவை காட்டுறாங்க. ஸோ நம்மளோட ராஜாவுக்கு டைம் வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு அடுத்தது ராஜா யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரில் ஒருத்தவங்க தான் அவங்க முடிவெடுக்கணும். அதாவது ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் ரேனிஸ் டார்கேரியன் அவங்க வந்து ஒரு பொண்ணுன்றதுனால அவங்கள எடுக்க முடியாது. ஸோ கிங் வெசரிஸ் 1 டார்கேரியன் அவங்கள தான் எடுத்தாகணும். அதனால் வந்து கிரேட் கவுன்சில் ஆஃப் ஹேரன் ஹாலை கூப்பிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுத்தது அந்த ஐயன் த்ரோனில் யார் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. நம்மளோட கிங் வெசரிஸ் 1 டார்கேரியன் அதாவது நம்மளோட பேடி கான்சிலின் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள தான் ஆக்குறாங்க. இப்போ அப்படியே ஸ்கீனிங் கட் ஆகுது. பல வருஷமும் ஆகிடுது. நம்மளோட கிங் வெஸ்ட்ரிஸ் 1 டார்கேரியனுக்கும் வயசாகிடுது. அதோட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தான் பிரின்சஸ் ரேனிரா டார்கேரியன். அவங்க தான் பார்த்திங்கன்னா நம்மளோட யங்கர் வருஷன். அவங்க வந்து மில்லி ஹால்காக் நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு பயங்கரமான வெறுத்தனமான டிராகன் ரைடரு. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆள் நம்மளோட ராஜாவுக்கு இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதுனால இவங்களோட ஒய்ஃப் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பையன் தான் பிறந்தாகணும். அப்போ தான் அவங்களோட பையன் அடுத்த ராஜாவாக முடியும். இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபியூச்சர் ஆஃப் வெஸ்டரோஸ் அதாவது வெஸ்டரோஸோட ஃபியூச்சரே சும்மா கதை கலைஞனும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட தம்பி பிரின்சஸ் டேமன் அங்கே டீமன் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வேலைக்கே ஆகுது வெஸ்டரோஸே அழிஞ்சு போயிடும் அவங்க கையில் கொடுத்தா. ஸோ அவங்க கையில் கொடுக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக பையனாக பிறந்தாங்கன்னா அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எபிசோட வச்சுருக்காங்க. ஸோ கிங் வெஸ்டரிஸ் டார்கேரியன் ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கான ப்ரீக்வல் சும்மா வெறித்தனமாக தான் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். நான் ஒரு வெறித்தனமான கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேனுன்றதுனால மேபி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக இது வேற லெவலில் தான் இருக்க போகுது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் கடைசியில் சொதப்பி வச்சுருப்பாங்க. நம்ம யாருக்குமே நம்மளோட ஜான்ஸ்ரும் கையில் டேனஸ் தரங்க இறந்து போனது கொஞ்சம் கூட பிடிச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எந்த முடிவுகளும் கடைசியில் வராது. ஸோ அது கண்டினியூஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த கதை இருக்க போகுது. அதாவது இந்த கதையோட கண்டினியூஷன்னா அது 200 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த அந்த கண்டினியூஷனு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அடி துல் கலப்பிட்டாங்க. இது ஒரு மன்னாரத்துக்கு இழுத்து வச்சுருக்காங்க. நம்மளோட டைரக்டர் மெகுல் சபோஜ்னிக் கண்டிப்பாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இதையும் எடுத்திருக்காங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஒரு எபிசோட் மாதிரியே தான் இது இருக்குது. கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இல்லை. இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நம்மளோட டார்கேரியன்ஸ் அதாவது மைட்டி டார்கேரியன்ஸ்குள்ளே நம்ம இப்போ நம்மளோட பயணத்தை தொடங்க போகிறோம். வெளி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் guys take care.